வணக்கம், நான் திருநாவலருந்து ஐயாவளி பாலமுருகன் பேசுகிறேன். என்கிட்ட நட்போடு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூலமாக தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் ஒரு அவங்களோட மேலான பார்வைக்கு நான் எடுத்து வச்சு அவங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த சீன். இதில் என்னென்னா, தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய, குடும்ப உறவுகளை சீரழிக்கக்கூடிய, பெண்ணினத்தை சீரழிக்கக்கூடிய, நம்மளுடைய குடும்ப உறவுகளை சீரழிக்கக்கூடிய, அருவர்க்கத்தக்க பார்வையாளராக நடிப்புகளை நடித்து இந்த நாட்டை சீரழிக்கக்கூடிய செய்திகளாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இளைஞர்களை சீரழிக்க கொண்டு போயிட்டுருக்காங்க. அவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நாய்க்கு பிறந்த நாய்களே, சாக்கடை கழுதிகளே, அதெல்லாம் அவள் பேரை சொல்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது. அவங்க பிழைக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அருவருக்கத்தக்க கெட்டின மனைவிக்கு துரோகம், கெட்டின புருஷனுக்கு துரோகம், என்ன சொல்கிறது? நம்ம ஆன்மீகத்தை பற்றி நம்ம போதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோமோ, அருவருக்கத்தக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பாட்டுக்கு பாடி பாடி, அதுக்கு ஜிபி முத்து, அந்த நாய் கழுத ரவுடி பேபின்னு சொல்லிச்சு நாய், அந்த நாய் கூட சேர்ந்துருக்க கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் மட்டும் வந்தால் அந்த ஒரு நாய், இந்த கார்த்திக்குன்னு சொல்லி ஒரு நாய் இழையுது. நாங்கள்லாம் கேட்குறோம், அந்த எத்தனையோ கலாச்சாரத்தை சீரழிச்சிட்டு இருக்கவனை வந்து கைது பண்ணோம், உள்ள அடைச்சோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. தகவல் தொழில்நுட்பத்தை வந்து, இந்த இணையதளத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி குண்ட சட்டத்திலலாம் போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் பேசுகிறது உங்களுடைய கண்ணுக்கு தெரியலையா? தமிழக அரசுக்கு, காவல்துறைக்கு தெரியலையா? இவங்களெல்லாம் என்ன ஐயா செய்தாங்க? நாங்கள் இந்த நாய்களை பார்க்குறதா, இல்லைனா எங்கள் சமூக வலைத்தளத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை அரசுக்கு நாங்கள் எடுத்துரைக்கிறதா? நாங்கள் சமூகத்தில் எந்த போராட்டத்திலலாம் எப்படி எடுத்துருச்ச ஒரு இடத்துல திறந்து பார்த்தா நாய்கள் இவன் என்னத்தலாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் என்னத்தலாமல் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த காவல்துறைக்கு இது தெரியாதா? காவல்துறைக்கு நாங்கள் புகார் மனு கொடுத்தா தான் நீங்கள் அதை கட்டுப்படுத்துவீங்களா? இந்த தமிழக அரசுக்கு தெரியலையா அது? என்ன அருவருக்கத்தக்க கூடிய செயல்? நான் இதுக்கு 100 ரூபா கொடுத்தான் போகிறேன், நான் அவன் கூட தான் நான் இருக்கிறேன், அவன் கூட தான் பானா பண்ணுதேன், சூனா மானா கலதை இதெல்லாம் பேசுகிறது இந்த அரசு உன்னிப்பாக கவனித்து நல்ல இரும்பு கரம் கொண்டு உருட்டு கம்பை கொடுத்து இவங்க கையும் காலியும் அடித்து நொறுக்கி நீங்கள் அவங்கள உள்ளே போடணும். இந்த நாய்களால் எங்கள் பிள்ளைகள் இணையதளத்தில் இப்போ பிள்ளைகள் படிக்கி ஆன்ல கிளாஸு, செல்லை தட்டி பார்த்தா இந்த நாய்கள் இல்லாமல் இருக்கு, ஆடையே இல்லை கழுது. நான் இதுக்கு மேலே உங்களுக்கு நான் எது விளக்கமாக சொல்லணுமா? எங்க நாங்கள் என்ன, எங்களை பெற்றது ஒரு பெண்ணினோ, எங்கள் உடன் பிறந்தது எங்களுடைய பெண்ணினோ, நான் பெற்று வச்சிருக்கிறது என் பெண்ணினோ, என் மனைவி என் பெண்ணினோ, இந்த பெண்ணினத்தை இழிவாக படுத்திக்கிட்டு இருக்கானே, இதை இந்த அரசு இப்போ உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்கா? அவனுக்கு பாராட்டுதா அது? இல்லை, இந்த காவல்துறை இது வரைக்கும் இவங்க மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது காரணம் என்ன? ஏ பப்ளிக்காக கேட்குற ஐயா, ஆமாம் நான் அவங்க கூட தான் போனேன், அவங்க கூட தான் இருக்கேன், இவன் பொண்டாட்டியை விட்டு அவன் கூட போயிருக்கா, அவன் புருஷன் விட்டு அவன் கூட வந்திருக்கா, இதெல்லாம் பொழப்பாயா? இது பொழப்பாது? இந்த நாய்களை நீங்கள் இப்படி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன இந்த சமூக வலைதளத்தை எப்படி பயன்படுத்துறது? தட்டி பார்த்தா அந்த நாய்கள் தான் வந்துருக்கி. இல்லை, நான் கேட்குறேன், இந்த லைக் பண்ணுறவனே, இல்லை நீலாம் உனக்கு உன் உடம்புல ரத்தம் ஓடுதா, சாக்கடை ஓடுதாரா? அவங்களுக்கெல்லாம் லைக் பண்ணுறீங்களே, நீ அந்த சாக்கடை ஓட தான் சேரணும்னு ஆசைப்படுதியா? போங்கலம்ல காடு, மழை காடுகளுக்கு போங்கல, நாய்களை அங்கே போய் நிற்க வேண்டியதானே? ஏண்டா தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கிற மாதிரி, உறவுகளை சீரழிக்கிற மாதிரி இருக்கீங்க? எங்கள் பிள்ளைகள் கையில் எதுவும் கொடுக்க முடியலடா செல்ல. உங்கள் நாய்கள்லாம் அரகுறா ட்ரெஸ்ஸாக போட்டு ஆடுதா? அவன் அரகுறா ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கான்,
இல்லை நீங்களாம் மானம் சூடு சொரணை ஆ இல்லை நீ பெற்று வச்சிருக்கிய பிள்ளையில அதை கூட வச்சுட்டு கவரை கவரை பிரிக்கிற உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி உன் பக்கத்தில் இருக்கா ஊனமுற்றோன்னு சொல்கிறாங்க அந்த ஊனமுற்ற பொண்ணுக்கு அவளை வச்சு வாழை துப்பிடலாத இன்னொருத்த பொண்டாட்டி சட்டையை பிடிச்சிட்டு இருக்கேன்டா சாக்கிட்டு பின்னு தொட்டுக்கிட்டு இருக்க எல்லாம் மானம் இல்லை உனக்கு நேரில் பார்த்தோம்னா உனக்கு செருப்புகள் அடிச்சு விடுவா அடிச்சு பிச்சைக்கார கழுதிய பணம் கேட்கல உங்களுக்கு அப்படி பணம் வாழை தெரு திரும்ப வாழை பிச்சை எடுக்க வாழை பிச்சை எடுத்து உடம்ப வச்ச உடம்ப வச்சு வாழு மானம் கண்ட நாய்களா தமிழ் கலாச்சாரத்தை சீர் இல்லாமல் உறவுகளை உறவுகளை சீரழிக்க நாய் அரசு தமிழ்நாடு அரசு தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க புகார் மனு கொடுக்கணுங்கிறதுக்காக காத்திருக்காதீங்க காவல்துறையிலன்னு சொல்கிறேன் நல்ல மகளிர் மகளிர் பெண்களை காவலர்களை வச்சு இந்த நாய்களை முட்டு கீழே நொறுக்குங்க அவளை அப்போ அந்த அம்மாமார்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் நொறுக்கிறா தான் இவங்களுக்கு சரியாக வருவாங்க ஆம்பளை நடிச்சுட்டு காமா இருக்க அரைக்குற ட்ரெஸ்ஸோட ஆண் காவலரை வச்சுக்கிட்டு உருட்டு கம்பா வச்சுக்கிட்டு நொறுக்குங்க அவனை நொறுக்கிக்கிட்டு கடைசியில் இவங்க வெளியே வரக்கூடாது கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய நாய்களை குண்டர் சட்டத்தில் அவங்க வெளியே அடைச்சு போடுங்க உங்களுக்கு காசு பண்ண முக்கியமான ஓட்டிடுங்க நாட்டை விட்டு பிச்சை எடுக்கக்கூடிய பிச்சை எடுத்து சாப்பிடுங்களே நாய்களா இனிமே எவனா லைக் போட்டு அவனை பார்த்தமன சரிப்பு இதில் பிச்சைக்கார கலந்து ஏன்னா உங்களுக்குலாம் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லை உன்னை பெற்றது ஒரு அம்மா இல்லை அவங்களாம் பெண்ணு தானடா லைக்கால பண்ணுது அவங்களுக்கு லைக்கு நாய்களு நாய் பைவிலிய நீங்கெல்லாம் வெளியே பார்வைக்கு பேசிட்டு இருக்காங்க பார்வைக்கு நீங்களாம் செருப்பை கொடுத்து அடிச்சிருந்தா அவன் வந்து உள்ள இடத்துக்கு பண்ணியிருப்பாங்களாடா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க நடிச்சுக்கிட்டு பெண்ணை பெற்றிருக்கோம்டா நாங்கள் பெண்ணை பெற்றிருக்கோம் இதில் காவல்துறை கல்வி நிலையம் வந்து ஆன்லைன் கிளாஸா செல்ல கொடுக்கறதுக்கு மேலாம் நாய்களே ஷை உங்களுக்கெல்லாம் மான சூடு சொரணை கேட்டால் தமிழை எங்கிட்ட தமிழை தமிழ் கலாச்சாரத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கா தமிழை நான் தமிழை அவன் கூட சேர்ந்து நீங்களும் சாக்கடை குடிங்கல நாய் பைவில்லா நாய் என்ன மனுஷன்னு தெரிய மாட்டுக்கு நீங்கள்லாம் நாட்டில் வாழுதுங்க பாருங்கள் நாட்டில் கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய நாய்கள் தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் தயவு செஞ்சு நம்ம சமூக வலைத்தளத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஆபாசமாக பயன்படுத்தக்கூடிய அவர்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குங்க தயவு செஞ்சு அவங்க மேலே புகார் மனு கொடுக்கறதுக்காக நீங்கள் காத்திருக்காதீங்க உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்குது உங்களை பெற்றது ஒரு பெண்ணு நீங்கள் பெற்று வச்சுருக்கிறது ஒரு பெண்ணு உங்களுடைய உடன் பிறந்த சகோதரி ஒரு பெண்ணு உங்கள் வீட்டு குடும்ப தலைவி ஒரு பெண்ணு இந்த நாய்களை நீங்கள் இரும்புக்கரை கொண்டு ஒடுக்கி கனவுல கூட இனிமேல் அந்த மாதிரி நடிக்கக்கூடாது அந்த மாதிரி அரசும் காவல்துறையும் சேர்ந்து நடவடிக்கை எடுங்க நன்றி